வணக்கம் நண்பர்களே. மண்ணின் மைந்தர்களுக்கும் தமிழர்களுக்கும் வேலை மறுக்கும் கடலூர் மாவட்டத்தை பாலைவனமாக்கும் என்எல்சி வெளியேற வலியுறுத்தி பாமக இன்று போராட்டம் நடத்த இருப்பதாக பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் உள்ளூர் மக்களின் நிலங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைத்து கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் என்எல்சி நிறுவனம் உள்ளூர் மக்களின் நலன்களையும் சுற்றுச்சூழலையும் மதிக்காமல் செயல்பட்டு வருகிறது. மண்ணின் பிரச்சனைகளையும் மக்களின் சிக்கல்களையும் தீர்க்க வேண்டும் என பல முறை வலியுறுத்தினாலும் அதை செவிமடுக்க என்எல்சி மறுப்பது கண்டிக்கத்தக்கதாகும் என்று கூறியுள்ளார். மேலும், நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக அப்பகுதியில் உள்ள 23 கிராமங்களில் இருந்து 36,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அந்த நிலங்களில் இருந்து எடுக்கப்படும் நிலக்கரியை ஆதாரமாக கொண்டுதான் ஆண்டுக்கு ரூபாய் 10,662 கோடி வருவாய் ஈட்டும் நிறுவனமாக என்எல்சி வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் மூலதனமான நிலங்களை வழங்கிய உள்ளூர் மக்களுக்கு போதிய இழப்பீடோ வேலை வாய்ப்போ வழங்கப்படவில்லை. என்எல்சி நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்கான விலையை கடலூர் மாவட்டம் தான் கொடுத்து வருகிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடங்கப்படுவதற்கு முன் கடலூர் மாவட்டத்தில் 8 அடியில் நிலத்தடி நீர் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அந்த நீர் மட்டம் 1,000 அடிக்கும் கீழ் சென்று விட்டது. நீரை உறிஞ்சி கடலுக்கு அனுப்புவது, மழைக்காலங்களில் வெள்ள நீரை வெளியில் தள்ளி பயிர்களை மூழ்கடிப்பது போன்ற செயல்களை தான் என்எல்சி நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. நிலம் கொடுத்த மண்ணின் மைந்தர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க என்எல்சி நிறுவனம் மறுக்கிறது. சுற்றுச்சூழலை சீரழித்து கடலூர் மாவட்டத்தை பாலைவனமாக்கிறது. இத்தகைய நிறுவனம் தேவையில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த கடலூர் மாவட்ட மக்களின் நிலைப்பாடாகும். எனவே கடலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் சீரழிக்கும் என்எல்சி நிறுவனம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி நெய்வேலி ஆர்ட்ஸ் கேட் அருகில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு படாலி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்த போராட்டத்திற்கு படாலி மக்கள் கட்சியின் தலைவரான நான் பங்கேற்க உள்ளேன். இப்போராட்டத்தில் பாமக மற்றும் அதன் துணை அமைப்புகளின் அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்தவர்களும் பங்கேற்பார்கள். என்எல்சிக்கு நிலம் கொடுத்து ஏமாந்த மக்களும் சுற்றுச்சூழல் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களும் இதில் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.